ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு ராயல் சப் காட்டாலா யூடியூப் சேனல் டுடே ஐ ஆம் கோயிங் டு கிவ் எக்ஸ்ப்ளனேஷன் அபௌட் புலிப்பரத்தி இன் தமிழ் மீனிங் புலிப்பரத்திங்கிற வார்த்தை நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம் பொதுவாக இந்த புலிப்பரத்திங்கிறதுக்கு பொருள் பார்க்க போகும்போது தான் மும்புற காலத்தில் விவசாயிகள் வந்து நிறைய கன்று காலிகள் வைத்திருப்பாங்க அதாவது ஆடு மாடு அவங்க வச்சுருந்தாங்க அந்த ஆடு மாடுகள் வந்து சில நாட்கள் வந்து காணாமல் போயிடும் நிறைய விவசாயிகளுக்கு ஆடு மாடுகள் காணாமல் காணாமல் போயிடும் அது காரணம் என்னென்னா அந்த வன விலங்குகள் வந்து இந்த ஆடு மாடுகளை கொன்று வேட்டையாடி சென்று விடுகிறது என்னால் அந்த கிராமத்து மக்கள் வந்து ரொம்பவும் நுண்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த புலிப்பரத்திங்கிற ஒரு நபர் அந்த ஊரில் இருப்பாங்க அது ஒரு தீ இருக்கலாம் ஒருவராகவும் இருக்கலாம் அவரிடம் செல்லும்போது அவர்கள் அந்த புலிப்பிரத்திக்காக ஒரு கெட்டு வெற்றில கொஞ்சம் பாக்கு கொஞ்சம் காணிக்கையாக கொஞ்சம் காசு இதெல்லாம் கொண்டு போய் அந்த புலிப்பத்திட்ட கொடுத்து இப்படியாக எங்கள் ஆடு மாடுகளை வந்து புலி கொண்டு விடுகிறது அதற்கு நீங்கள் உதவ வேண்டும் என்று சொல்லும்போது அந்த புலிப்பரத்தியானவர் அந்த கொண்டு கொடுத்த வெத்திலையில் ஏதோ மந்திரங்கள் ஜெபித்து அந்த வெத்திலையில் கொஞ்சத்தை எடுத்து அவங்க கையில் திரும்ப கொடுத்து விட்டு சொல்லி விடுவாங்க நீங்கள் அந்த போனவுடனே அந்த ஏரியாவில் ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் சுற்றி அங்கங்கே ஒரு வெத்திலையை போட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து அந்த ஏரியாவில் வந்து அந்த வெற்றிலையை அங்கங்கே சுற்றி சுற்றி போடுவாங்க போட்ட பிறகு மூன்று நான்கு மாதங்களுக்கு புலி அந்த பக்கம் வரவே வராது இது ஒரு பழமையான ஐதீகம் அதுக்கு பிறகு விவசாயிகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் அப்படி இந்த புலிப்பரத்தி என்கிற ஒரு வார்த்தைக்கு பொருளுக்கு இவ்வளவு ஒரு ஆழமான அர்த்தம் இருப்பதை நாம் உணர்ந்து இருக்கின்றோம் இந்த வீடியோவை நீங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க nandi.